தற்போது வந்த செய்தியின்படி மதுரையில் மக்களவைத் தேர்தல் நடைபெறும் தேதியை ஏன் மாற்றம் கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் மதுரையில் ஏப்ரல் 18 தேதிக்கு மாறாக வேறு தேதியில் வாக்குப்பதிவு நடத்தக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறது. மேலும் சித்திரை திருவிழாவை ஒட்டி தேர்தலை தள்ளி வைக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த கேள்வியை கேட்டிருக்கிறது. 100% வாக்குப்பதிவு நடைபெற தேர்தல் ஆணையம் தற்போது தயாராகி வரும் நிலையில் வேறு தேதிக்கு தேர்தலை மாற்றுவது குறித்து தலைமை தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் லட்சக்கணக்கானோர் பங்கேற்கும் விழாவை கருத்தில் கொள்ளாதது ஏன் என்றும் நீதிபதிகள் தற்போது கேள்வி எழுப்பியுள்ளனர். வேறு தேதிக்கு தேர்தலை மாற்றுவது குறித்து தலைமை தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் மக்களவைத் தேர்தலை தள்ளி வைக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்ற கிளையில் பதிலளித்துள்ளது. மேலும் மதுரையில் மக்களவைத் தேர்தல் நடைபெறும் தேதியை ஏன் மாற்றக்கூடாது என்று உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மக்களவைத் தேர்தல் தேதி மாற்றுவது பற்றி தேர்தல் ஆணையத்திடம் கேட்டு தெரிவிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் வேறு தேதிக்கு தேர்தலை மாற்றுவது குறித்து தலைமை தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் 100% வாக்குப்பதிவு நடைபெற தேர்தல் ஆணையம் ஆர்வம் காட்டவில்லையா என்றும் உயர்நீதிமன்ற கிளை தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறது. லட்சக்கணக்கானோர் பங்கேற்கும் விழாவை கருத்தில் கொள்ளாதது ஏன் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மதுரை மட்டுமின்றி அருகில் உள்ள மாவட்டங்களிலும் வாக்குப்பதிவு குறையாதா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் வேறு தேதிக்கு தேர்தலை மாற்றுவது குறித்து தலைமை தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. லட்சக்கணக்கானோர் பங்கேற்கும் விழாவை கருத்தில் கொள்ளாதது ஏன் என்று உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.